எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024, அதாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமு கட்டாயம் பார்க்க வேண்டிய காணொளிகள் ஒன்று. முதல் கேள்வி, இது வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர். முள் கரண்டி அதாவது ஃபோர்க் மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள் கரண்டியும் வைக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? காலின்ஸ். மூன்றாவது கேள்வி, கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? ஹார்பிக். ஹார்பிக் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மிளகு, பப்பாளி விதை அதாவது கலப்படம் பண்ணுறது, வெண்ணெயில் வனஸ்பதி, மிளகாய்த்தூளில் செங்கல் பொடி, பாலில் டிடர்ஜென்ட் சோப்பு பொடி. ஆப்ஷன் டி. அடுத்து சமைக்கும் போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? தேன். எம்ஆர்பி மீன்ஸ், அதாவது எம்ஆர்பி என்பது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். அடுத்து ஒரு டேபிள் கரண்டி அதாவது 3 தேக்கரண்டிக்கு சமமானது. தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும்போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது? ஈயப்பாத்திரம் அதாவது லெட் கோட்டட் வெசல். அடுத்தது நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம்? சாப்பாடு சாப்பிடும் முன். அடுத்து மிகவும் சத்தான அரிசி புழுங்கல் அரிசி அதாவது. அடுத்து அதாவது பார் பாயில்டு ரைஸ் அதான் புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். அடுத்து 11வது கேள்வி, உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது? மேலே கண்ட அனைத்தும், உப்பு, தேன், காய்கறி எண்ணெய், வினிகர், சர்க்கரை, மசாலா, இவை அனைத்துமே. அடுத்து மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது கேஸ் ஸ்டவ். அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் மண் பாத்திரம். அடுத்த கேள்வி, சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது? மேலே கண்ட அனைத்தும், என்னென்ன? திறந்த பாத்திரத்திற்கு பதில் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தவும், சமைப்பதற்கு முன்பு அரிசி பருப்பை நீரில் ஊற வைத்தல், பெரிய பர்னருக்கு பதில் சிறிய பர்னரை பயன்படுத்தலாம். இதுதான் சமையல் எரிவாயுவை சேமிக்க இந்த முறை கையாளப்படுகிறது. அடுத்தது 15வது கேள்வி, குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது? ஏன்னா சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும். வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம்? குளியல் அறை அதாவது குளிக்கும் போது. அடுத்து வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எல்இடி. உடல் வளர்ச்சிக்கான உணவு புரோட்டீன்.
உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து. நல்ல மீனை கண்டறியும் முறை மேலே கண்ட அனைத்தும், அதாவது செதில்கள் சேதமற்று இருக்கும், கண்கள் பிரகாசமாக இருக்கும், செவுள்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும். அடுத்து முளை கட்டிய தானியங்களின் நன்மைகள் மேலே கண்ட அனைத்தும், அதாவது என்சைம்கள் செயலாற்றும், வைட்டமின் சத்துகள் அதிகரித்து கார்போஹைட்ரேட் சத்துகள் குறையும், எதிர் ஊட்டச்சத்து சமநிலை அடையும். அடுத்து நல்ல தரமான புதிய முட்டை நீரில் மூழ்கும், நீரில் மூழ்கும். உணவு சமைப்பவர் தொப்பி அணிவது, அதாவது சமையல்காரர், உணவில் முடி விழுவதை தடுக்க வியர்வையை உறிஞ்ச. அடுத்து முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை 29.5 கிலோகிராம். அடுத்து இப்போ வந்து குறைச்சி தான் கொடுக்குறாங்க, இது பழைய க்வெஸ்சன் பேப்பர். அடுத்தது 450 மில்லி லிட்டர் பெருக்கல் 5 சமம் டேஸ் லிட்டர் மற்றும் டேஸ் எம்எல், அதாவது 450னா ஐநாங் 20 ஐயஞ்சு 25, அப்போ 3 ஸ்தானம் புள்ளி புள்ளி வச்சா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். 1006 கிராம் என்பது 1 கிலோ 6 கிராம். அடுத்து பண்படுத்தப்படாத, அதாவது தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கும்? வைட்டமின் பி ஒன். உலகில் மிக சிறிய பறவை ஹம்மிங் பறவை. உலக உணவு தினம், உலக உணவு தினம் அக்டோபர் 16. வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மோமீட்டர். பிரஷர் குக்கரில் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல். ஊன் சோறு என்பது பிரியாணி, பிரியாணி தான் ஊன் சோறு. அடுத்து எந்த ஊரில் மராத்தி ஆட்சியாளரின் சமையலறையிலிருந்து சாம்பார் முதன் முதலில் தயாரானது? தஞ்சாவூர். வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை மேலே கண்ட அனைத்தும், அதாவது சூடான நீரை பயன்படுத்துதல், சலவை பொடியை பயன்படுத்துதல், சலவையை பயன்படுத்தல். அடுத்து 35வது கேள்வி, அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் ஹீட்டர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா இலை தோரணம் கட்டுவார்கள், தவறான சொல் வென்றான், அதாவது இங்க வந்து ரா. அடுத்தது மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இழிந்த குணம் உடையவர், பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர் இழிந்த குணம் உடையவர். அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருள் உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி, வருவாய்னா வரவு. அடுத்து அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. யானையை குறிக்கும் வேறு சொல் கரி, பரினா குதிரை, மந்தினா குரங்கு. சந்தினா என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். அடுத்து ஒவ்வொரு ஊருக்குரிய சிறப்பு, மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலை, சென்னிமலை போர்வைகள், ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார்,
நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. உள்ளுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம். இதுவரைக்கும் பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 1. இந்த காரோடைய கட்டாயம் பார்த்துட்டு போங்க தேர்வுக்கு முன்னாடி. உறுதியாக இதிலிருந்து கேள்விகள், நிறைய கேள்விகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். நன்றி.